காட் ஆஃப் கிரிக்கெட்னு சச்சின் டெண்டுல்கரை நாம இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல சச்சின் பன்னெண்டு வருஷம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சார் அவருடைய மறுபக்கம் நம்ம யாருக்குமே தெரியாது இது குறித்து அவரே ரொம்ப எமோஷ்னலா பேசியிருக்காரு இந்தியா ஃபுல்லாவே கொரோனா செகண்ட் வேவால எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல ஆரம்பிச்சு ஃபேஸ்புக் டைம் எங்க போய் பார்த்தாலும் கொரோனாவால் மரணம் கொரோனாவால் பலி இப்படின்ற சோகமான செய்திகளை தான் நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த மாதிரி நேரத்துல மன அழுத்தம் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாகும் ஆனா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் கிரிக்கெட் விளையாடிய நாட்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் டிப்ரெஷனால கஷ்டப்பட்டு அதுல இருந்து அவர் எப்படி வெளியில வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கிறாரு அடுத்த நாள் நடக்க போற மேட்சை பத்தி நினைச்சு நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸால பல இரவுகள் என் வாழ்க்கையில தூங்காம இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி தான் இதை எப்படியாச்சும் வந்தால் வெளியில வந்தாதான் நம்மளால நம்மளுடைய விளையாட்டில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்றத அவரே உணர்ந்தாராம் அதுக்கப்புறமா தான் டிவி பாக்குறது வீடியோ கேம்ஸ் ஆடுறது அவருடைய ட்ரெஸ்ஸை அவரே அயர்ன் பண்றது பேக்ல திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறது மேட்ச் அன்னைக்கு காலையில எழுந்து காஃபி போட்டு குடிக்கிறதுன்னு அவரை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் மேல கவனம் செலுத்தி நம்மளை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம எப்பெல்லாம் டிப்ரெஷனால பாதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி மக்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு பேசிட்டாலே போதும் இங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி கவலைகள் எப்பயாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட பேசுங்க அதுவே நம்மள இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சச்சின் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் டிப்ரெஷன் கூட போராடி அதுல இருந்து அவர் வெளியில வந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர் ஒரு லெஜெண்டா கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க